எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் மீட் பண்ணதில். ஃபஸ்ட்டாக ஏற்றிடுவாங்கன்னு சத்தியமாக நினைக்கல. நான் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பேசுவோம்னு நினச்சிருந்தேன். இந்த படம் நான் பார்த்துட்டேன், ஆக்சுவலி கொஞ்ச நாள் முன்னாடியே பார்த்துட்டேன். அண்ட் ஒரு 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 பெரிய பிளாக் பஸ்டருக்கான எல்லா வைப்பும் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. ஐ மீன் இது நீங்கள் பார்த்தாலுமே தெரியும். இது சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்ல, உண்மையிலேயே இன்றைக்கி ஒரு ஒரு சாதாரண ஒரு பிளாட், ஒரு சின்ன விஷயம், அதாவது ஒரு பார்க்கிங்னு ஒரு விஷயத்துக்கு அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுங்கிற அளவுக்கு இருக்குது இந்த படம். ஸோ அதனால் இந்த கனெக்ட் வந்து எல்லாராலையும் ஈஸியாக இந்த படத்தோடு கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ட்ராவலில் இருந்தவங்க. மெயினாக சினிஷ் அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு மாநகரம் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தது. அதை 2013 நினைக்கிறேன், அப்போ தான் அவரை ஃபஸ்ட் தெரியும். ஸோ அதுலேருந்து இது வரைக்கும் அந்த மனுஷன் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏதோ ஒன்று பண்ணி அண்ட் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நின்றுருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் மெயின் டெக்னீஷியன்ஸ் ஃபிலோ ஆகட்டும், சாம்சியஸ் ஆகட்டும், அண்ட் நிறைய பேர் சொல்லிட்டே போகலாம். எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த படம் பார்த்தப்போ நான் எடி ஸ்டேஜில் இருக்கும்போது தான் பார்த்தேன். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஒரு மலையாள படங்கள் இருக்குல்ல, இந்த ஐயப்பனும் கோஷியம் ஆகட்டும், அந்த டிரைவிங் லைசன்ஸ், அந்த மாதிரி ஒரு ரெண்டு கேரக்டர்ஸோட ஈகோ கிளாஷ், அந்த மாதிரியான ஒரு படமாக இருந்தது. அண்ட் ராம் இந்த படத்தோட டிரெக்டர் டெபியூ நினைக்கிறேன் அவருக்கு. அண்ட் சூப்பராக பண்ணியிருந்தீங்க பிரதர், பெரிய ஹிட் ஆகும். அண்ட் ஹரிஷ்கல்யான், அண்ட் பாஸ்கர் சார், இந்துஜா படத்தில் ஒர்க் பண்ணவங்க, நடித்தவங்க எல்லாருமே சக்தி சார் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் எனக்கு வந்து ஒரு பெரிய ஆசை எம்எஸ் பாஸ்கர் சாரோட ஒர்க் பண்ணணுன்னு, அது கூடி சீக்கிரத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் சுதன் பிரதர், ஹாப்பி ஃபார் யூ. இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த இனிய காலை பொழுதில் என்னுடைய பணிவான வணக்கங்களும் உரித்தாகட்டும். ரொம்ப இனிமையான ஒரு விழா. இந்த விழாவிற்கு நிச்சயமாக ஒரு 100வது நாள் விழாவும் இருக்கும், இருக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். முதல்ல வந்து இந்த படத்திற்கு வந்து இந்த கேரக்டர் நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்ன எனது அருமை மகன் இயக்குனர் ராம் அவர்களுக்கும், சுதன் சார் எங்கன்னு ரொம்ப நேரமாக தேடினேன் தெரியல, வந்து வீட்டுக்கு வந்து நான் வீட்டுக்கு வரேன் சார், நான் அதெல்லாம் வேணாம் சுதன் சார், நான் வர்றேன் அப்படின்னு, இல்லை இல்லை நீங்கள் இருங்க அப்படின்ட்டு அவரும் சினிஷும் வந்து, முருகேஷ் ப்ரொடக்ஷன் மேனேஜர், எனக்கு சொந்த தம்பி மாதிரி ஆரம்ப காலத்துலேருந்து வந்து இந்த கேரக்டருக்கு வந்து சொல்லும் பொழுது, சார் ஒரு வீடு சார், ஒரே பார்க்கிங், ஹீரோ கார் வச்சுருக்காரு, நீங்களும் கார் வாங்குறீங்க, அவ்வளோதான். இந்த பிரச்சனை வந்து எல்லா இடத்துலையும், அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி இரண்டு பேர் குடியிருக்கிற வீடுகளில் மட்டும் இல்லை, பொது இடங்களில் கூட இந்த பார்க்கிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். வேக வேகமாக வந்து நிறுத்துறது, முன்னாடியே வந்துடுறது, ஒன்று ஒரு பர்மிஷன் போட்டு வர்றது, இது எல்லாமே இருக்குது. நான் வந்து வச்சுருக்கிறது கொஞ்சம் பெரிய வண்டி, நோவா கிறிஸ்டா. நான் அது ஒரு சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட சொன்னேன், எங்களுடைய அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து ஒருத்தர் வந்து கொஞ்சம் இதாக பண்ணி உங்களோட டாக்குமெண்ட்டை காமிங்க பார்க்கலாம், உங்களுக்கு கோடு இது வரைக்கும் தான் போட்டிருக்கு, உங்கள் வண்டியினுடைய ஃப்ரண்ட்டு போர்ஷன் கொஞ்சம் முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கு, நாளைக்கு விற்றுடுறேன் அப்படின்னேன். நான் என்ன பண்ண முடியும் அதுக்காக? இந்த மாதிரி இந்த பார்க்கிங் அப்படிங்கிற பிரச்சனை பல இடங்களில் இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்து அதை ரசிக்கின்ற விதமாக அருமையாக சொல்லி இருக்கக்கூடிய மகன் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்குனர் அவர்களை நான் மனமார பாராட்டுகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த படத்தில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னாக்க, வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஹீரோ கூட வந்து அவர் கார் வாங்குகிற வரைக்கும் தான் நான் கொஞ்சம் ஜாலியாக இருந்தேன். அதுக்கு அப்புறமா ஃபுல்லாகவே அந்த படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கோபத்தோடையும் ஒரு ஈகோவோடையும் இருக்கிற ஒரு இதுதான். இல்லை எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னாக்க, வந்து கிளம்பும் போது நான் வீட்டிலேருந்தே அந்த மாதிரி வந்து அந்த மூடுலேயே கிளம்பி வர்றது, அது எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு பழக்கம். ஏன்னாக்கா நான் வந்து எங்கள் அப்பா சிவாஜி அப்பாவினுடைய ஒரு விரியன், எங்கள் அண்ணா கமல் அண்ணா அவர்களுடைய ஒரு பக்தர், தம்பி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ சொன்ன மாதிரி
எங்கூட பயணிக்கணும்னு வந்து அவங்க ஆசைப்படுறத சொன்னாங்க. அது ரொம்ப பெரிய வார்த்தை. எங்கள் அண்ணாவையே இயக்கி விட்ட உங்களோட பயணிக்கணும்னு நான் பிரியப்படுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி தளபதி விஜய் அவர்கள், அவங்களையும் நீங்கள் இயக்கிட்டீங்க. அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து என்னை விட வயதில் மிக இளையவராக இருந்தாலும் நீங்கள் வந்து நிச்சயமாக பெரும் புகழ் பெற்றவர், இன்னும் பெறப்போகிறவர் ஆண்டவன் அருளால். நீங்கள் கூப்பிடுங்க என்ன, நான் வர்றேன். அப்புறம் வந்து சொன்னாங்க வந்து ரொம்ப நேரத்திற்கு கரெக்டாக வந்துடுறேன் ஷூட்டிங்க்கு. ஒன்று இந்த டிராஃபிக் பயம், ஒன்று வண்டி வந்தாக்க கேரவன் அங்கே நிற்கிது, அது அங்கே நிற்கிது, இது அங்கே நிற்கிதுன்னு அந்த பார்க்கிங் பிரச்சனை ஒன்று. அதுக்காகவே பார்க்கிங் ஷூட்டிங்க்கு மட்டும் இல்லை, எந்த ஷூட்டிங்காக இருந்தாலும் சீக்கிரம் வந்துடுது. ஒரு சில அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட எங்கிட்ட வந்து ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க, என்னென்ன இது காலங்காலத்தில் 9 மணிக்கு கழிச்சிட்டுனாக்க இவ்வளோ சீக்கிரம் வந்து உட்காந்துக்கிறீங்க, எப்படி ஒரு நாள் கூட உங்களுக்கு முன்னாடி வரணும்னு பார்க்குறேன், நீங்கள் முன்னாடி சீக்கிரம் சீக்கிரமாக வந்துடுறீங்களே எப்படின்னே அப்படின்னு கேட்டாங்க. கல்யாணம் ஆகிடுச்சான்னு இல்லை என்ன பண்ணிப்பார், என்னை விட சீக்கிரம் வருவேன். அது இல்லை, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய மனைவி வந்து எப்படின்னாக்க, நான் நேரத்திற்கு புறப்பட்டு செல்வதில் அவர்களுக்கு ஒரு மிக சந்தோஷம். அதே நேரத்தில் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டு நைட்டு ரொம்ப லேட்டாக வர்றேன் அப்படிங்கிறதில், உடல்நிலை கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதில் ஒரு அக்கறையும் உள்ள ஒரு அருமையான மனைவி, அழகான ஒரு மகள், என்னுடைய அருமையான மகன், ஒரு குடும்பம், எங்கள் பாலா அண்ணா, அப்புறம் வந்து எங்கள் மணி சித்ராமணி, அப்புறம் வந்து இன்னும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லோருமே வந்து என்னை அவர்களுடைய உறவினராக அந்த மாதிரியெல்லாம் வந்து என்னை பாராட்டுறதுனால, என் கூட வந்து ஒரு நட்பு பாராட்டுறதுனால என்னால் வந்து நேரத்திற்கு வர முடியுது, சொல்வதை புரிந்து கொள்ள முடியுது, நேரத்திற்கு நல்லபடியாக நடிக்க முடிகிறது. அதே மாதிரி இந்த படத்தில் நடித்த அருமை மகன், இந்த படத்தினுடைய நாயகன் ஹரீஷ் அவர்களுக்கும், என்னுடைய அருமை மகள் கதாநாயகி இந்துஜா அவர்களுக்கும், இன்னொரு மகள் எழுந்து கும்பிடு எல்லாரையும் பிரார்த்தனா அவர்களுக்கும், மற்றும் இந்த படத்தில் கூட நடித்த அனைவருக்கும், மறுபடியும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூடி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். பத்திரிகை ஊடக நண்பர்கள், இந்த படத்தை நிச்சயமாக நல்லபடியாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இறைவன் இந்த படத்திற்கு மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும். தமிழ் ரசிக பெருமக்கள் மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனையும் ரசிகர்களையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.